11th standard kaana daily and weekend study plan in the video la paakalam. Families எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒருத்தவங்க 11th ஸ்டாண்டர்ட் கான ஸ்டடி பிளான் வந்து ஷேர் பண்ண சொல்லிருந்தீங்க. இது வந்து நம்மளோட டைம் டேபிள் ஃபார் யூ சீரிஸோட இன்னொரு வீடியோ. வேர் உங்களுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி டைம் டேபிள் ஆர் ஸ்டடி பிளான் வந்து கிரியேட் பண்ணி தருவேன் பர்சனலி உங்களுக்காக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற குரூப் வந்து பாத்தீங்கன்னா பயோமேக்ஸ். நீங்க பயோமேக்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ஜென்ரலா யார் வேணா வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ல நீங்க சொல்லியிருந்த சப்ஜெக்ட்ஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பயோமேக்ஸ் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில ரெண்டு, பாட்னி, ஜுவாலஜி, டோட்டலி 7 சப்ஜெக்ட் வருது. அண்ட் பர்சனலி நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா 10th வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் தான் வருது, பட் 11th வந்து 7 சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை நான் கண்டிப்பா டோட்டலி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணிருக்கேன். சூப்பர்வா. அண்ட் இதுல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து படிக்கிறதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் அண்ட் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேல எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டடி பிளான். ஸோ ரெண்டுமே தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோல. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல வந்து ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். டெய்லி நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து எப்படிலாம் படிக்கிறது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் வந்து கிளியராக வந்து தெரியல உங்களுக்கு எந்த டைமில் முடியுதுன்னு சொல்லிட்டு. கமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ ஜென்ரலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே 4-5, பட் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 5 மணிக்கு வரீங்கனாலும் 6 மணி வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 4 மணிக்கு வரீங்கனாலும் நீங்கள் 6 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் ஸ்கூல் ரிலாக்ஸ் பண்ணுறது. அதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். 5 to 6 o'clock நம்ம வந்து அஃபீஷியலி படிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 6:00 to 6:30 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் பிளான் சொல்லிடுறேன். ஜென்ரலாக என்னென்னா இப்போ நம்மளால் டெய்லி இந்த 7 subjects வந்து கவர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் 25 minutes வச்சிங்கன்னா கூட 1 hour, 2 hours, 3.5 hours ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நீங்களாக படிக்கணும் அப்படின்னாலும் சரி, பட் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் இருக்கும். சில சமயம் மல்டிபிள் சப்ஜெக்டில் இருக்கும், சில சமயம் எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான். ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இப்போ நீங்கள் 1 hour 3 subjects வந்து கவர் பண்ணிக்கோங்க. அந்த 3 வந்து உங்களோட விருப்பம், எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டேயில் வந்து ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்படின்னா, டியூஸ்டேல கெமிஸ்ட்ரி, தமிழ், பாட்னி, வெனஸ்டேல ஜுவாலஜி, மேக்ஸ் இல்லை இங்கிலீஷ் ஆர் தமிழ், ஏதாவது ஒரு லாங்குவேஜ். அதான் நம்மளோட கான்செப்ட். இப்போ சப்ஜெக்டில் நாங்கள் எல்என் போட்டிருக்கிறது லாங்குவேஜ். ஸோ நமக்கு தமிழ், இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் இருக்குது அண்ட் மேக்ஸ் இருக்குது ஜென்ரலாக. அப்புறம் இது எல்லாமே வந்து நமக்கு சயின்ஸில் வந்துடும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து 6 to 6:45 நம்மளோட ஸ்டடி செஷன் நம்பர் 1. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ஜெக்ட் நம்பர் 1 படிக்க போகிறோம். அது நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். சயின்ஸில் வந்துட்டு மேபி ஃபிசிக்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி. நான் இங்கே சொன்ன மாதிரி உங்களோட விருப்பம் தான் கைஸ், எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆரம்பமே வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு எனர்ஜி வந்து நிறைய இருக்கும், ஸோ எனக்கு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டை வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை எனக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து எனக்கு பிடிக்காத இல்லை கஷ்டமான சப்ஜெக்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கல, ஸோ எனக்கு பிடிச்ச ஈஸியான சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். ஸோ 6:00 to 6:30 வரைக்கும் நீங்கள் சப்ஜெக்ட் நம்பர் 1 படிச்சிங்கன்னா 6:30 to 7:00 வரைக்கும் நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம், ஒரு கால் அவர் பிரேக். ஸோ நம்ம 45 minutes படிக்கிறோம், கால் அவர் பிரேக் எடுக்கிறோம். அதான் இந்த கான்செப்ட். ஓகேவா, அடுத்து வந்து 7 to 8 நம்ம சப்ஜெக்ட் நம்பர் 2, அதுவும் நீங்கள் இது வேணால் எடுத்துக்கலாம். பட் இப்போது நம்ம வந்து இப்போ சயின்ஸில் இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லை பாட்னி, ஜுவாலஜி எடுத்துருக்கோன்னா அடுத்து வந்து நீங்கள் சயின்ஸ்லேயே பிக் பண்ணாமல் மேபி லாங்குவேஜில் இங்கிலீஷ் ஆர் தமிழ் இல்லை வந்துட்டு மேக்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு குட்டி சைட் டிப் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து வந்து இப்போது சப்ஜெக்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 போட்டுட்டோம். ஏன்னா 7 to 7:45 இல்லை 1 hour. ஸோ 1 hour ஸ்டடி செஷன் மேபி உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்ட்டு கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், அதை வந்து இந்த காலமில் போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு 1 hour வந்து சாலிடாக கிடைக்குது. அண்ட் இது ஏன் 1 hour? நம்ம நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம கட் பண்ணுற அந்த 15 minutes சேர்த்து நம்ம வந்து ஒரு டின்னர் பிரேக் எடுத்துருக்குறோம், 8 to 8:30. அண்ட் டின்னர் உங்களோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த டின்னர் டைமை வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் நீங்கள் 9 o'clock தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்டடி செஷனை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி சிம்பிள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். 8 to 8:30 உங்களுக்கு பிரேக் ப்ளஸ் டின்னர், 8:30 to 9:15 நம்மளோட அடுத்த சப்ஜெக்ட் படிக்கிறது. இங்கே வந்து நான் மேக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம டின்னர் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து சம்டைம்ஸ் தூக்க கலக்கமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம மேக்ஸ் போடும்போது டக்கு நம்ம பிரெயின் வந்து அந்த தூக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் நெக்ஸ்ட் 9:15 to 9:30 நம்ம ஒரு பிரேக் எடுக்கிறோம். அண்ட் 9:30 to 10 இல்லை 9:30 to 9:45 உங்களோட விருப்பம். அன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்க அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணலாம், அன்றைக்கி படித்ததை பற்றி யோசிச்சு பார்க்கலாம். அண்ட் நீங்கள் படித்ததில் எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருந்தது, எதெல்லாம் கஷ்டமாக இருந்தது, இல்லை ஒரு விஷயம் புரியல, ஒரு கான்செப்ட் வந்து
சுத்தமாக புரியலன்னா அது உங்களோட ரஃப் நோட்டில் லைட்டாக எழுதி வச்சுக்கலாம். நாளைக்கு வந்து மேபி உங்கள் ஃப்ரெண்டு இல்லை கிளாஸ்மேட் இல்லை உங்கள் டீச்சரை வந்துட்டு கேட்கலாம். அப்பப்போ கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்டடி செஷனில் நீங்கள் அந்த புரியாத கான்செப்டை வந்து ஃபஸ்ட் ஒரு தடவை படித்து ரிவிஷன் பண்ணி வச்சுருங்க, ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கி மண்டேவா, ஓகே நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நான் என்னெல்லாம் படிக்கணும், சரி இந்த மூணு சப்ஜெக்டை வந்து நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கலாம். இல்லைனா வந்து மூணு கூட இல்லை, நீங்கள் ஏதாவது ரெண்டு சப்ஜெக்ட் கூட படிக்கலாம், இல்லை ஒரு சப்ஜெக்ட் கூட படிக்கலாம். இப்போ வந்து சயின்ஸில் வந்து இந்த ஒரு லெசன் வந்து நான் எடுத்தேனா இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஒரு 3 hours அதுக்கே ஆகிடும், பட் பரவாயில்ல நான் அது மட்டும் படிக்கிறேன் அப்படின்ட்டு கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் கூட படிக்கலாம். அது டோட்டலி உங்களோட விருப்பம் தான். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது நாளைக்குமே நீங்கள் சயின்ஸ் படிக்கக்கூடாது. அந்த ஒரு பேலன்ஸ் இருக்கணும், எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களோட ஸ்டடி பிளானரில் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடியாக இருக்கிற ஒரு ஸ்டடி பிளானர், நல்ல ஸ்டடி பிளானர் தேடிட்டு இருக்கீங்கன்னா அமேசானில் இருக்கிறது நான் ரீசெண்டாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு கார்ட்ஸில் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூங்க போகிறோம். அண்ட் அடுத்த நாள் 6 மணிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எழுந்துடலாம். ஸோ இதன் மூலயமா நீங்கள் 10 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எழுந்துக்கிறதுனால உங்களுக்கு சாலிடாக 8 மணி நேரமுக்கான தூக்கம் கிடைக்குது, விச் நம்ம உடம்புக்கும் சரி நம்ம பிரெயினுக்கும் சரி ரொம்ப ரொம்ப தேவை. மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எல்லாத்துக்குமே, ஓகேவா? இந்த ரொட்டீனில் நீங்கள் வந்துட்டு பேர்ன் அவுட்டும் ஆக மாட்டீங்க. அட் த சேம் டைம் நல்ல டைம் டேபிள் இது, கரெக்டாக படிக்கிறதுக்கு டைம் இருக்குது, பிரேக்ஸ் இருக்குது, ரெஸ்டிங் டைம் இருக்குது, அண்ட் ஆல்சோ தூக்கத்துக்கான டைமும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியும் படிக்கல, பிரேக் இல்லாமலையும் படிக்கல, கரெக்டாக பிரேக்கையும் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு டைம் கரெக்டாக அலோகேட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வெல்ம் ஃபீலிங் இருக்காது, என்னடா இது நிறைய இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர்வெல்மிங் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 7 சப்ஜெக்ட் படிக்கணும்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஓவர்வெல்மிங் ஃபீலிங் வந்து கொடுத்துரும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி திடீர்யாக பிரிச்சிருக்கேன். பட் உங்களுக்கு ஓகே நான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்குவேன், டெய்லி நான் 7 சப்ஜெக்ட் படிச்சே ஆகணும்னா அது உங்களோட விருப்பம். அண்ட் ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டடி செஷனாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது. ஸோ இதான் நம்மளோட டெய்லி ஆஃப்டர் ஸ்கூல் நம்ம படிக்கிறதுக்கான ஒரு குட்டி ஸ்டடி பிளான், சரிங்களா? இப்போ நம்ம வீக்கெண்டுக்கு வரலாம். ஸோ வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் அப்படிங்கிற பிளானில் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கேன். ஸோ லீவ் டைமில் நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். லீவ் டைமில் நீங்கள் 7 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 7 மணி வந்து ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்தீங்கன்னா காலையில் கூட ஒரு ஸ்டடி செஷனை வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு நைட்டு வந்துட்டு சீக்கிரமாக நீங்கள் முடிச்சுட்டு உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறதோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது 7 to 8 நம்ம காலையில் எழுந்து ரொட்டீன் ஒர்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு ரிலாக்ஸ்டு மார்னிங் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா? லைக் சண்டேனா உங்கள் ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி கதை பேசிட்டு அந்த மாதிரி. அண்ட் 8 மணிக்கு நம்மளோட ஸ்டடி செஷனை வந்து துவங்க போகிறோம். 8 to 9 1 மணி நேரம் ஸ்டடி செஷன் நம்பர் 1, சப்ஜெக்ட் நம்பர் 1. ஸோ உங்களுக்கு ஏதாவது மனப்பாடம் பண்ணணும், செய்யுள், இங்கிலீஷில் போயம் அந்த மாதிரி மெமரி பண்ணுற விஷயங்கள் இருக்குன்னா அதை வந்துட்டு காலையில் எழுந்து ஃபர்ஸ்ட் ஸ்டடி செஷனில் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை டிஃபிகல்ட்டானது இப்போ உங்களுக்கு கஷ்டமானது ஏதாவது இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னா அது வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா காலையில் ஒரு நல்ல தூக்கத்துக்கு பிறகு நம்மளோட பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரிஃப்ரெஷ்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம கரெக்டாக பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம மெமரி பண்ண வேண்டியது டிஃபிகல்ட்டாக இருக்கிறது அதெல்லாம் படிச்சுக்கலாம். ஸோ 1 hour படிக்க போகிறோம். அண்ட் 9 to 10 அகெயின் 1 hour நான் வந்து பிரேக் கொடுத்துருக்கேன். 1 hour படிக்கிறது 1 hour பிரேக், ஃபுல் டே அப்படி இருக்காது. பட் இது வந்து எதுக்குன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு சாட்டர்டேஸில் இல்லாமல் சண்டேஸ்லேயும் உங்களுக்கு இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா சண்டேல வந்து கொஞ்சம் அப்பப்போ நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி 10 to 11 ஒரு மணி நேரம் நம்ம வந்து சப்ஜெக்ட் நம்பர் 2 படிக்க போகிறோம். அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சயின்ஸு இல்லை ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு சம்மந்தமே இல்லாத சப்ஜெக்டை 2வது எடுத்து படிங்க. அப்போ தான் ஒரு வெரைட்டி கிடைக்கும், ஏன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து வெரைட்டி வந்து பிடிக்கும். ஸோ நான் வந்து இங்கே ஃபிசிக்ஸ் சொல்லியிருந்ததுனால எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் எடுத்திருக்கேன், ஒரு லாங்குவேஜ். அடுத்து 1 hour படிக்கிறோம். 11 to 11:15 பிரேக்கு, ஓகேங்களா? அப்புறம் 11:15 to 12:15 அகெயின் ஒரு மணி நேரம் சப்ஜெக்ட் நம்பர் 3, அது வந்து மேக்ஸ், சரிங்களா? அகெயின் இந்த சப்ஜெக்ட்லாம் நான் கொடுத்துருக்கிறதா நீங்கள் படிக்கணும்ன்ட்டு இல்லை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 12:30 to 12:30 பிரேக்கு, 12:30 to 1:30 சப்ஜெக்ட் நம்பர் 4 பாட்னி வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். 1:30 to 3:30 ஒரு குட்டி பெரிய பிரேக்கு, லஞ்ச் பிரேக், ப்ளஸ் நீங்கள் நல்லா சில் பண்ணிக்கலாம். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபோன் நோண்டுறது, கேம் விளையாடுறது, டிவி பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, ஸ்டடி வித் பின்கி வீடியோஸ் பார்க்குறது, எனி திங். அண்ட் மேபி நீங்கள் நாப் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா இது வந்து பவர் நாப் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மத்தியானத்தில் வந்து காலவரிலேருந்து ஒரு 1.5 hours தூங்கினோம் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து நல்லா ஒர்க் ஆகும், மெமரி வந்துட்டு பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து 3 to 4:30 அது வந்து நான் தமிழ் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் ஈஸியும் படிக்கலாம், டிஃபிகல்ட்டும் படிக்கலாம், உங்களோட விருப்பம். அடுத்து 4 to 5 ஒரு டீ காஃபி பிரேக் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து 5 to 6 அகெயின் 1 hour சப்ஜெக்ட் நம்பர் 6 கெமிஸ்ட்ரி. அண்ட் 6 to 6:30 பிரேக்,
ஆரேகால் டு ஏலேகால் மறுபடியும் 1 hour வந்து சப்ஜெக்ட் நம்பர் 7 ஜுவாலஜி. தட்ஸ் இட். ஆஃப்டர் ஏலேகால் யுவர் விஷ், உங்களோட விருப்பம், என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். ஃபர்தராக படிக்கலாம், இல்லை ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், டிவி பார்க்கலாம், விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம். இதன் மூலமா நம்ம எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணியிருக்கோம் வீக்கெண்டில். வீக்கெண்டில் நமக்கு ஃபுல் டே இருக்கிறதுனால டெய்லி டைமில் நம்ம ஸ்கூல் போயிட்டு வரோம், நம்ம கையில் இருக்கிற டைம் கம்மி. அதனால நம்ம 3 subjects வந்து எக்ஸாம்பிளுக்கு ரஃபாக சொல்லியிருந்தேன். பட் வீக்கெண்டில் ஃபுல் டே நம்ம கையில் இருக்குது, அதனால எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணுற மாதிரி நான் ஷேர் பண்ணிக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 1, 2, 3, 4, 5, 6 and 7 சப்ஜெக்டும் கவர் பண்ணிட்டோம். அண்ட் 7 hours நம்ம படிச்சிருக்கோம் வித் பிரேக்ஸ். ஏன்னா பிரேக் இல்லாமல் நம்ம வந்து படிக்கிறதும் இல்லை, அட் த சேம் டைம் நம்ம நல்ல ஒரு ரெஸ்டிங் டைமும் கொடுத்துருக்கோம், சில் டைம் கொடுத்துருக்கோம், அண்ட் ஆல்சோ மத்தியானத்தில் தூங்குறதுக்கான டைமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதனால உங்களுக்கு ரிலாக்ஸ்டு ஸ்டடி செஷனாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் படிக்கலாம். படிக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஈஸியாக படிக்கலாம், ஜாலியாக படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல ஒரு ரஃப் ஐடியா. இப்போ நம்ம ஒரு சில எக்ஸ்ட்ரா டிப்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா? பை தி வே, நீங்கள் சண்டேல 7:30 பிறகு, 7:30 உங்கள் ஸ்டடி செஷன் முடிச்சிட்ட பிறகு அடுத்த வீக் உங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கிறதுக்கு நம்ம சேனல் வீடியோ பார்க்கலாம். ஏன்னா நம்ம சேனலில் எவ்ரி புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6:30 புது வீடியோ. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு இங்கே சொன்னேன்ல, 1 hour ஸ்டடி செஷன் இருக்குது, ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 1 hour. அந்த 1 hour என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, லைக் உங்களுக்கு அதுக்கான ஐடியாஸ் இல்லைன்னா இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான ஹோம்ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணலாம், அடுத்து வந்து படிக்கலாம். அண்ட் ஏதாவது கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியலன்னா அதை வந்து புரிஞ்சுக்கலாம், இல்லைனா வந்து ரீகால் பண்ணலாம். படித்தத வந்து மூடி வச்சுட்டு அதை வந்து யோசிச்சு பார்க்கலாம், என்ன படித்தோம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து சொல்லி பார்க்கலாம், இல்லைனா எழுதி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல மெமரைசிங் டெக்னிக் அண்ட் ஆல்சோ ஸ்டடி டெக்னிக். நீங்கள் வந்து ஆக்டிவாக ஸ்டடீஸோடு என்கேஜ் பண்ணி நீங்கள் படிக்கலாம் அதுக்காக தான். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நான் உங்களுக்கு வந்து என்னோட சயின்டிஃபிக் ஸ்டடி டிப்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வெறும் ஸ்டடி டிப்ஸ் இல்லாமல் சயின்டிஃபிக்காக நீங்கள் எப்படிலாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். அடுத்து வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் உங்களோட நோட்ஸை. அந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் எடுத்த நோட்ஸ், எல்லா கிளாஸ் நோட்ஸ்லாம் வந்து பார்த்து ஆர்கனைஸ் பண்ணலாம் நீட்டாக. மேபி நீங்கள் 2nd time எழுதுவீங்க அப்படின்னா நீங்கள் எழுதலாம், லைக் டெக் பண்ணலாம் இல்லைனா ஆர்கனைஸ் பண்ணலாம், சரிங்களா? அடுத்து வந்து மாக் டெஸ்ட் எழுதிக்கலாம். மாக் டெஸ்ட் எக்ஸாம்னா நீங்கள் வந்து குவஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக எழுதி பார்க்கணுன்ட்டு கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ தான் நம்ம ஜூலையில் இருக்கும், உங்களுக்கு இப்போதைக்கு ஜூன் போர்ஷன்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே என்னடா நான் வந்து எக்ஸாம் பேப்பர் எழுத சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு சின்ன குவஸ்டினை கூட ஒரு எக்ஸாம் ஃபீல் கொடுத்து நீங்கள் எழுதலாம், அதுதான் மாக் டெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கும்ல குவஸ்டின்ஸ், அது கூட 2-3 குவஸ்டின் படிச்சிட்டிங்களா, அதை வந்து அதோட குவஸ்டின் மட்டும் ஒரு ஏ4 ஷீட்டில் ஒரு நோட் புக்கில் எழுதிட்டு புக்கு மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த எக்ஸாமில் எழுதுகிற ஒரு எஃபெக்டை கொண்டு வாங்க. எதுவுமே பார்க்காம, ஃபோன் எதுவுமே பார்க்காம அந்த ஒரு எக்ஸாம் சூழ்நிலையை கொண்டு வந்து எழுதி பாருங்கள். அவ்வளவே தான், அது ஒரு குவெஸ்டனாகவும் இருக்கலாம், 4-5 குவெஸ்டனாகவும் இருக்கலாம். அடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு கேஷுவலாக படிக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஏதாவது டெஸ்ட் இருக்குன்னா அதுக்கு படிக்கலாம். போயம், டேபிள்ஸு, வாழ்த்து அதெல்லாம் மெமரைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சண்டே நைட் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், வீக்கெண்ட் சண்டே நைட்டில். ஏன்னா மறுநாள் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போக போகிறோம் இல்லைங்களா? ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பர்சனலைஸ்டு ஸ்டடி டைம் டேபிள், ஸ்டடி பிளான் எங்கிட்டேருந்து வேணும் அப்படின்னா, லைக் இந்த சீரீஸ் டைம் டேபிள் ஃபார் யூல உங்களுக்கும் ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளவு தான். ஸோ ஆல்ரெடி நான் வந்து 7th and 12th வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இது வந்து 11th standardக்கு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம 7th, 11th, 12th கவர் பண்ணியாச்சு, இன்னும் நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது 10th, 9th, 8th, 6th. ஏன்னா 7th கவர் பண்ணிட்டோம், இதான் வந்து அப் நெக்ஸ்ட் நம்ம வரப்போகிறது. ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஹாபீஸ் ப்ரையாரிட்டிஸ் இருக்குது, கிளாஸ் இருக்குது, டியூஷன் இருக்குன்னா அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணி என்கிட்ட கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி பிளான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ், தட்ஸ் இட். அதை வந்து நீங்கள் ஒரு ரஃப் பிளானாவோ இல்லை ஒரு ஐடியாவோ நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ சண்டே டிப்ஸ், சண்டே நைட் கான டிப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீக்கெண்டில் நீங்கள் படித்தது வந்து ரிவ்யூ பண்ணலாம், ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஓகே, என்ன படித்தோம், என்னெல்லாம் கஷ்டமாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், உங்களுக்கு புரியாதது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து ஸ்கூலில் கிளாஸ்மேட்டையோ ஃப்ரெண்டையோ மிஸ்ஸையோ கேட்கறதுக்கு. அடுத்த நாள் மண்டே காலம் ஸ்டடி செஷனை நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ மண்டே வந்து உங்களுக்கு டெய்லி வந்துடுது இல்லை, ஸோ டெய்லி நீங்கள் என்ன படிக்கிறது, அந்த 3 subjects என்ன இல்லை 2 subjects என்ன, அந்த அதில் வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோம்ஒர்க் நிறைய இருந்ததுன்னா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம், இல்லை ஹோம்ஒர்க் கொஞ்சம் இந்த கான்செப்ட் நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்கூல் பேக்கை வந்து நாளைக்கு போகிறதுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். உங்களோட டெக்ஸ்ட் புக்கு, ஹோம்ஒர்க்கு, அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக பார்த்து கரெக்டாக எடுத்து வைக்கிறது, ஏன்னா அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதை வந்து நீங்கள் பொறுமையாக நைட்டே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நம்மளோட ஐடியா புரியுதுல, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஸ்டடீஸ், அவ்வளோதான்.
அடுத்து நாளைக்கு நீங்கள் போட்டுக்க போகிற யூனிஃபார்ம் வந்து ரெடியாக வச்சுக்கலாம். மேபி நீங்கள் அயன் பண்ணி போகிறது உங்களுக்கு பிடிக்குன்னா அயன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் டைம் டேபிள் பாருங்கள், நாளைக்கு என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குன்னு, அது ரிலேட்டட் கிளாஸ் நோட்ஸ் டெக்ஸ்ட் புக் அதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோமா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து எல்லாத்தையுமே நீங்கள் சூப்பராக உங்களோட டு டூ லிஸ்ட்டு பிளான்ஸு ஐடியாஸு எல்லாமே உங்களோட ஸ்டடி பிளானரில் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்களே ஜஸ்ட் ஒரு 10 ரூபா 15 ரூபா ரஃப் நோட்டில் உங்களோட ஓன் ஸ்டடி பிளானரை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள். இதில் கோல் செட் பண்ணுறதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கான பிளானர் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட் கிரியேட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மேப் போட்டு கொடுத்த மாதிரி அகெய்ன் நம்மளோட படிப்பு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை நான் அந்த வீடியோவில் பார்க்குறேன். அது இருக்கும் நல்லா படிங்க. பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.